Welcome to the channel. நம்ம இப்ப பார்க்க போறது உயிருக்குள் உறைந்தவள் எபிசோட் நம்பர் 86. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஏபிடெல்ட் YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆட்ஸ் அண்ட் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் ஏபி. ஆதி பாரு கணத்துல கிஸ் பண்ணிட்டு போறாரு. பாரு ஷாக்ல அப்படியே நிக்கிறா. ஆதி அகைன் வந்து பாரு முன்னாடி நின்று, ஆதி மிஸ்ஸஸ் பார்வதி ஆதித்யா கோவிலுக்குள்ளே வரீங்களா இல்லை திருப்பி இதே மாதிரி கொடுத்தாதான் வருவீங்கன்னா நான் கொடுக்க தயார். ஆனால் கன்னத்தில் கொடுக்க மாட்டேன், வேறு இடத்துல கொடுப்பேன். இன்னும் கண் அடிக்கிறாரு. பாரு ஜெர்க்காகி இல்லை வேணாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே உள்ளே ஓடிடுறா. ஆதி அவள் போகிறத பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ ஒரு குரல், இங்கே என்ன நடக்குதுன்னு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஷாமனாவை தான். ஆதி, மச்சான் நீ எப்படா வந்த? ஷாம், நான் எப்படா போனேன் வர்றதுக்கு? ஆதி, மச்சான் அப்போ நீ உள்ளே போகலையா? ஷாம், நான் ஒரு ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டு வரலாம்னு போனால் டேய் இப்போ தான் வந்த. ஆமாம், ரெண்டு பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ம், உள்ளே போகாமல். ஆதி, மச்சான் அது சும்மா பேசிக்கிட்டு இருந்தடா. ஷாம், பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படி தானே? ஆதி, ஆமாம் மச்சான். சரி சரி வாடா உள்ளே போகலாம், எல்லோரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. மச்சான், அது உனக்கு இப்படி தான் பொய் சொல்ல வரலல்ல, அப்புறம் ஏண்டா இந்த நடிப்புன்னு ஷாம் சொல்கிறாரு. ஆதி, எல்லாத்தையும் பார்த்துட்டியாடா மச்சான். ஷாம், பார்த்துட்ட மச்சான். ஆதி, அடைச்ச வெக்கமாக இல்லை, புருஷன் மோண்டாட்டிய பார்த்தேன்னு வேற பேசுகிற. ஷாம், டேய் இது என்ன உங்கள் பெட்ரூமா, இது பப்ளிக் பேஸ்டா? ஆதி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போடா. ஷாம், சரி மச்சான். அது எதுக்கு தங்கச்சி உங்ககிட்ட சாரி கேட்டா? ஆதி வெக்கப்பட்டுக்கிட்டே, அதுவா அவன்ச்சான் காரில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அட பாவி, அப்போ நீ தான் என்னை கிள்ளுனியா? ஆதி, ஆமாம் மச்சான். ஷாம், அட பாவி, ஏண்டா நான் உனக்கு என்னடா பண்ண? ஆதி, மச்சான் அது திரும்ப உன் தங்கச்சியை கிஸ் பண்ண அப்படி பண்ணண்டா. ஷாம், எப்படி உங்கள் லவ்வுக்கு நாங்கள் ஊருகா? ம், ஆதி, ஆனால் தேங்க்ஸ் மச்சான், நீ கரெக்டாக காரை திருப்பின அந்த நல்ல எனக்கு ஒரு கிஸ் கிடச்சிது. ஷாம், உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு எதுவும் இல்லையாடா. அது என்ன மச்சான் இப்படி கேட்ட? என்ன வேணும் சொல்லு. ஷாம், எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தாடா. ஆதி, உனக்கு இல்லாததடா மச்சான், உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்லேயே வாங்கித்தரேன், வாடா இப்போ கோவிலுக்குள்ளே போவோம். ஷாம், சரி வா மச்சான் போகலாம்னு ரெண்டு பேரும் தோலில் கையை போட்டுக்கிட்டு போகிறாங்க. அடுத்த கோவில் எல்லோரும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம யங்ஸ்டர் கேங் வராங்க, அவங்களுக்கு பின்னாடி ஆதி அண்ட் ஷாம் வராங்க. அக்கில், என்ன அது இவ்வளோ பிளேட்டு, எங்கள் பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருந்தீங்க? ஆதி, அம்மா இந்த ஷாம் தாமா எல்லாத்துக்கும் காரணம். ஷாம் முழிக்கிறாரு. புருஷ் ஷாம், அம்மா என்ன பண்ண? ஆதி, ஆதி ஸ்பீடாக போக சொன்னால் ஏதோ மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போகிறாம்மா. யங்ஸ்டர் கேங் எல்லோரும் முழிக்கிறாங்க. ஆதி அவங்கள பார்த்து, என்ன சொல்கிறது உண்மைதானே? எல்லோரும் ஆமாம் ஆ ஆமாம் உண்மைதான். ஷாம் மைண்ட் வாஷ், என்ன மொத்தமாக நம்மளை மாட்டி விடுறாங்க. அக்கல, என்ன ஷாம் இதெல்லாம்? ஷாம், அது ஆண்டி அது சும்மா இயற்கையை சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு. புருஷ், என்னது இயற்கையா? இங்கே எல்லாமே பில்டிங்காக தானே இருக்கும். ஷாம் மைண்ட் வாஷ், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஆதி மைண்ட் வாஷ், இதை குரங்கு ஒழுங்காக சமாளிக்க கூட தெரியலை, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ வந்த சமாளிப்போம். ஆதி, அப்பா அவனுக்கு காலங்காத்தால் ஏதோ ஆகிடுச்சு, என்னமோ வளர்றான், நீங்கள் விடுங்க நம்ம உள்ளே போகலாம். அக்கில், சரி அதுவாக போகலாம்னு எல்லோரும் போகிறாங்க. ஷாம் மட்டும் அக்கிலா கிட்ட போய், ஏண்டா ஏன் கோத்து விட்ட? ஆதி, மச்சான் அது வேறு எதுவும் தோணலை, அதான்டா சரி வீடு நான் தான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னல, ஸோ எனக்காக அதை கூட பண்ண மாட்டியா? ஷாம், அப்போ எனக்கு ரெண்டு வாங்கிதா. ஆதி, ஓகே மச்சான் வா போகலான்னு எல்லோரும் சாமி கிட்டே போகிறாங்க. அக்கில, ஆதி, ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்கிறாங்க. ஐயர் பூஜை பண்ணுறாரு, எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. அக்கில மைண்ட் வாய்ஸ், அம்மா தாயே எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, என் ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன வேண்டிக்கிறாங்க. ஆதி மைண்ட் வாய்ஸ், என் பாப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், சீக்கிரமாக
நான் என் காதலை அவகிட்ட சொல்லணும், அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். பாரு மைண்ட் வைஸ், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்கு ஆதி ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே இருக்குது. அவன் என்னை லவ் பண்ணுறானான்னு ஒரு சந்தேகமும் இருக்குது, அதே சமயம் அவன் என்னை லவ் பண்ணலையான்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. அது மட்டும் இல்லைம்மா, அந்த அவன் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அவன் தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, அப்புறம் அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு எனக்கு புரியலை. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும். ஆனஜா மைண்ட் வைஸ், சாமி எப்படியாவது இந்த குடும்பத்தை அழித்து அப்படியே என்னை நெக்ஸ்ட் அகிலாவாக மாற்றிடு, இதுதான் என் ஆசை, நிறைவேற்று. சாவித்ரி மைண்ட் வைஸ், இதே மாதிரி என் பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும். ஐயர் வந்து குங்குமம் கொடுக்குறாரு. அகிலா ஆதி அருண் ஷாம், நீங்கள் பாரு ஐஷா சிந்துவுக்கு வச்சு விடுங்க. மூணு பேரும் சரின்னு எடுத்து வச்சு வர்றாங்க. தென் அகிலாவுக்கு கோவிலில் எல்லோருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க, கூட சாரி அண்ட் வேஸ்டியும் கொடுக்குறாங்க. அப்படி எல்லோரும் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆதிக்கு ஏதோ ஒன்று தோணி, ஆதி அம்மா நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நாங்கள் வெளியே போயிட்டு வரோம். அகிலா சரி ஆதி, பார்த்து போயிட்டு வாங்க. ஆதி டேய் கணேஷா நீயும் வாடா. கணேசன் சரி மாமா. அப்போ அகிலா எல்லோரும் போகிறாங்க. ஆதி எல்லோரும் போய் ஏறுங்க நான் கார் ஓட்டுறேன். எல்லோரும் பொறுமையாக போகிறாங்க. ஷாம் தங்கச்சி நீ போய் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கோ. பாருவும் போகிறா. ஏபி ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஷாம் சிந்து, ஐஸு, அதுக்கு பின்னாடி அருண் கணேசன் கீர்த்தி. ஆதி காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஷாம் டே இப்போ நம்ம எங்கடா போகிறோம்? ஆதி மச்சா நீ என்கிட்ட ஒன்று கேட்டல, அதை வாங்க தான் போகிறோம். ஷாமுக்கு புரிஞ்சிருச்சு, மற்ற எல்லோருக்கும் புரியலை. அருண் என்ன ப்ரோ சொல்கிற புரியலையே. ஆதி அங்கே வந்து பாருங்கன்னு சொல்கிறாரு. தன் ஆதி காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு. எல்லோரும் இறங்கி அந்த பிளேஸை பார்த்து செம ஹாப்பியாகிறாங்க. நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நானே சொல்கிறேன். ஆதி கூட்டிகிட்டு வந்தது ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான். கீர்த்தி ஹே மாமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போகிறீங்களா? ஆதி ஆமாண்டா வாங்க போகலான்னு எல்லோரும் போகிறாங்க. ஆதி உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ சொல்லுங்கள். அருண் ஐஷு வெண்ணிலா, ஷாம் ஸ்ட்ராபெரி, சிந்து கீர்த்தி, கணேசன் பட்டர்ஸ்காட்ச், ஏபி சாக்லேட் ஃப்ளேவர் சொல்கிறாங்க, கோன் ஐஸ்கிரீம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஐஸ் என்ன அதே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க? ஆதி அது ஏன் பர்த்டேல சோ வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறார். பாரு அழகாக சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்றாரு. ஆதி அவளை பார்த்து ஐயோ இல்லை சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்றாரு. ஆதி மைனஸ் குட்டி பாப்பா மாதிரி சாப்பிட்றா என் செல்லம், நீ ஏன் இப்படின்னா? அப்போ நம்ம குழந்தை ஆதி ஏதோ இப்போ ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம் ஆ ஐடியா என்ன? அவர் கையில் வச்சுருக்கிற ஐஸ்கிரீமை வேணும்னே கீழே போடுற மாதிரி போடுறாரு. சிந்து ஐயோ அண்ணா உங்கள் ஐஸ்கிரீம் கீழே விழுந்துடுச்சே. ஷாம் ஆதி நான் வேணா உனக்கு இன்னொரு வாங்கிட்டு வரவா? ஆதி இல்லை வேண்டாண்டா பரவாயில்லை. ஷாம் அப்போ நீ என்ன சாப்பிடுவேன்? ஆதி நான் என் பொண்டாட்டு ஐஸ்கிரீமில் இருந்து ஷேர் பண்ணிப்பேன். பாரு ஷாகா ஆதியை பார்க்குறா. எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆதி நீ வாச்சால நம்ம ஒன்றா சாப்பிடலாம். பாரு அதெல்லாம் வேணாம், நீங்கள் வேறு வாங்கிக்கோங்க. ஆதி வேறு எல்லாம் எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டது தான் வேணும். பாரு அது எல்லாம் முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். சிந்து ஒய் இது எல்லாம் ஓவராக இல்லை, அண்ணன் தான் கேட்குறாருல, ஷேர் தான் பண்ணேன், அதுவும் இன்றைக்கே அவர் பர்த்டே. சிந்து ஆமாம் பர்த்டே பாய், எது கேட்டாலும் செய்யணும், ஸோ ஷேர் பண்ணி இல்லை. இதே மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. பாருவும் வேறு வழி இல்லாமல் ஷேர் பண்ணுறா. ஆதி அவள் கையை பிடிச்சி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. ஆதி லோ வாய்ஸ் இல்லை ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல, பாரு ஆதியை முறைக்கிறா. ஆதி பாரு கண்ணை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு. அப்போ ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஐஸ்கிரீமை சாப்பிட மௌத்த ரெண்டு பேரும் லிப்பும் டச் ஆகுது. அப்போ பாரு ஆதியை பார்க்குற, ஆதியும் பாருவை பார்க்குறாரு. அப்படியே ஒரு க்யூட்டான ஐலாக். அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்து பாரு மைண்ட் என்ன சந்தேகம் இன்னும் அதிகமாகுதே, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்? எப்படியோ ஒரு வழியாக எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஷாம்பில் பே பண்ண போயிருக்காரு. மற்ற எல்லோரும் காருக்கு போகிறாங்க. ஆதியும் போக போகிறாரு. பார் ஒரு நிமிஷம் ஆதி திரும்பி அவளை பார்க்குறாரு. பார் நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற? நேற்று நடந்தது எல்லாம் மறந்துட்டியா? நான் தான் சொன்னலை நம்ம வெறும் ரூம்மேட்ஸ் தான், அவ்வளவு தான், வேறு எதுவும் ரிலேஷன்ஷிப்பும் நமக்குள்ளே இல்லைன்னு. இனிமேல் இப்படி என் கிட்ட பிஹேவ் பண்ண அப்புறம் நடக்கிறது
இருக்கிறது நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறேன். அது அவ சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இது எல்லாம் பில் பே பண்ணிட்டு வந்த போது ஷாம் கேட்டுறாரு. அப்படியே எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அட் த அகிலா ஹோம் எல்லோருக்கும் வீட்டுக்கு வராங்க. ஹாலில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆறு வந்து அவர் ரூமுக்கு போகிறார். ஆதியும் போக போகிறாரு. அதுக்குள்ளே ஷாம் ஆதியை கூட்டிக்கிட்டு கார்டனுக்கு போகிறாரு. அவர் கூடவே அருண் ஐஷோ சிந்து கீர்த்தி போகிறாங்க. அதுடே என்னடா எதுக்கடா இங்கே கூட்டிகிட்டு வந்த ஷாம், ஆதி உனக்கும் தங்கச்சிக்கு என்ன ப்ராப்ளம், ஆதி என்னடா சொல்கிற ஷாம், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, பார்லரில் நீயும் தங்கச்சியும் பேசுனதை நான் கேட்டுட்டேன். ஆதி எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அருண் என்ன ஷாம் சொல்கிற ப்ரோ என்ன ப்ராப்ளம், ஆதி சைலண்டாக இருக்காரு. ஷாம் சொல்லு ஆதி, ஆதி எல்லாத்தையும் சொல்கிறார். ஆல் ஷாக் ஷாம் டே உண்மையாகவே டைவர்ஸ் நடா. ஆதி என்ன சொல்லுவாருன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.